ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா ஃபிஷ் தான் ப்ரீடிங் விட போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங் விட்டு வீடியோ ஃபுல் வீடியோவாக போடுங்க ப்ரோ எங்களுக்கு அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லாக ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கேன், ஃபுல் வீடியோ போடுங்க ஃபுல் வீடியோ போடுங்கன்ட்டு. அதனாலே பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் ஆல்ரெடி. இப்போ வந்து நான் ஒன்று உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எதுக்கு கலரை மாற்றி ப்ரீடிங் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு டவுட், ஆரம்பத்துலேருந்தே ஒரு டவுட். இப்போ வந்து ஃபீமேலுக்கு வந்து நார்மலாகவே எக் வந்து அது வயிற்றுக்குள்ளே வந்து அப்படியே வர ஆரம்பிச்சிரும், அப்படியே உருவாக ஆரம்பிச்சிரும். மேல் வந்து என்ன பண்ணுன்னா, ஃபீமேல் வயிற்றில் இருக்கிற எக்கை மட்டும் தான் வெளியே எடுக்கும், எடுத்துகிட்டு போய் பபுள் நெஸ்ட்டில் வைக்கும். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ வந்து பிறக்கிற குட்டி வந்து மேல் கலரில் இருக்குமோ இல்லை ஃபீமேல் கலரில் இருக்குமோ, அதுதான் எனக்கு டவுட்டு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீடிங் விட்டுருந்தேன், ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன் நம்ம சேனலில், போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து நீமோ காண்டி ப்ளூ கலரு, மேலே ஃபீமேல் வந்து நீமோ காண்டி தான், ஆனால் வந்து ரெட் கலரு. எனக்கு வந்து குட்டிங் வந்து ரெட் கலர்லேயும் கிடச்சிருக்குது, ப்ளூ கலர்லேயும் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ப்ளக்கார்டையும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு நான் எனக்கு ஒரு யோசனை. அதனால் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஸ்டாக் வாட்டர்லாம் பிடிச்சி வச்சுட்டேன். இங்கே இந்த ஸ்டாக் வாட்டர்லாம் வந்து நம்ம வந்து ப்ரீடிங் விட போகிறோம். நீங்களும் ப்ரீடிங் விடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் வாட்டர் பிடிச்சி வச்சுக்கிட்டு ப்ரீடிங் விடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது வாட்டர் கண்டிஷனுக்கு செட் ஆகும் சீக்கிரமாகவே. சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா எக்கும் லே பண்ணிடும். நானும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வாட்டர் வந்து கண்டிஷன் பண்ணி வச்சுட்டேன். ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே வாட்டர் பிடிச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டரில் வந்து கொஞ்சம் விடணும். எடுத்தோடனே மேலே அப்படியே விட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும்னா, மேலே வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து போட்டுக்கோங்க. போட்டு வந்து டெம்பரேச்சர் அடாப்ட் ஆகிறதுக்காக சும்மா வந்து நம்ம இப்படி வச்சா போதும். நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 1 hour வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். 1 hour அப்புறம் தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். மினிமம் வந்து ஒரு 1/2 hour இந்த மாதிரி வைங்க. வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து ப்ரீடிங்கில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபீமேல் ஃபிஷ்ஷு மேல் ஃபிஷ்ஷு ப்ரீடிங் ஆகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஜம்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேல் அடிக்கும் போதும் வந்து ஃபீமேல் வந்து டக்குன்னு ஜம்ப் பண்ணிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மேலே வந்து ஏதாச்சும் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கே நிறைய டைம் இந்த மாதிரி நடந்திருக்குது, நானே நம்ம ஷார்ட்ஸ்லேயே போஸ்ட் பண்ணியிருப்பேன், பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சாச்சு. அப்புறம் வந்து ஃபீமேல் வந்து இதுதான் ஃபீமேல், ஃபீமேல் வந்து நல்லாவே எக் வந்து வெளியே வந்துருச்சு, நிறையவே எக் அது வயிற்றுக்குள்ளே இருக்குது. சரி ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 1 hour கிட்ட ஆயிடுச்சு. 1 hour ஆனதுக்கப்புறம் நான் வந்து மேலே வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே ரிலீஸ் பண்ணி எத்தனை நாளுக்கு அப்புறம் வந்து ஃபீமேல் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் மினிமம் வந்து ஒரு நாள். ஏன்னா அப்போ தான் வந்து மேலே வந்து அந்த டேங்க்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அது வந்து செட் ஆகும், வாட்டருக்கெலாம் செட் ஆகிட்டு எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும். அப்புறம் தான் வந்து நம்ம ஃபீமேல் வந்து ரிலீஸ் பண்ணோம். உடனே வந்து ஃபீமேலில் திரும்பி வச்சிங்க அப்படின்னா வந்து அந்த வந்து சீக்கிரமாக வந்து ப்ரீடிங் ஆகாது, ப்ரீடிங் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இன்றைக்கி விட்டேன், ஃபீமேல் வந்து அடுத்த நாள் தான் எடுத்து வந்து அது கூட இன்ட்ரடியூஸ் பண்ணேன். மேல் இப்போ என்னத்தையோ டப்பில் போட்டு தின்னுட்டு இருக்கே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அதில் கொஞ்சம் மொயினாக இருக்குதுங்க. நான் வந்து ப்ரீடிங் வரதுக்கு முன்னாடி மேலுக்கும் ஃபீமேலுக்கும் மொயினாக வந்து ஃபீட் பண்ணேன். ஸோ மொயினாக வந்து அது போய் சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மொயினா தான் அங்கேயும் ஓடிட்டுருக்கும் போல. இப்போ வந்து நீங்கள் ஃபீமேலே அதே மாதிரி தான் பண்ணணும். மேலே எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி வந்து ஃபீமேலை வந்து வைங்க. அது வந்து அடுத்த நாள் தான் நான் வச்சேன். இது வந்து அடுத்த நாள் எடுத்த கிளிப்பு தான். அடுத்த நாள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேலே வச்ச மாதிரியே ஃபீமேல் வந்து நான் வைக்கிறேன். மேல் பார்க்குற மாதிரி வைக்கிறேன். பார்க்குற மாதிரி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 day மினிமம், 1 day இல்லைனா மேக்ஸிமம் உங்களுக்கு 2 day 3 day கூட போகலாம். எனக்கு வந்து ஒரே நாளில் வந்து மேல் பபுள் நெஸ்ட் கட்டிருச்சு, பயங்கரமாகவே கட்டிருச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் வந்து மேல் பபுள் நெஸ்ட் கட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து ரெண்டுமே பார்க்க செமிடல்ட் மாதிரி தான் இருக்குது, இது அடல்ட் கூட கிடையாது, செமிடல்ட் மாதிரி தான் தெரிஞ்சுது எனக்கு பார்க்கவே. ஆனால் மேல் வந்து சூப்பராகவே பார்த்திங்கன்னா பபுள் நெஸ்ட்லாம் கட்டி வந்து வேறு லெவல் பண்ணிருச்சு. இப்போ வந்து எனக்கு இதில் என்ன டவுட்டு அப்படின்னா, வர குட்டி வந்து எல்லோ கலரில் வருமா இல்லை வந்து ஒயிட் கலரில் வருமா அப்படின்னு டவுட்டு. உங்களுக்கும் இந்த மாதிரி டவுட் வந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு இந்த என்ன மாதிரி டவுட் வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் ஷீட்டு போட்டாச்சு, எதுக்குன்னா வந்து மேலே வந்து பபுள் நெஸ்ட் கட்டுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் பபுள் நெஸ்ட் வந்து கலையாது. இந்த மாதிரி பபுள் நெஸ்ட் கட்டுறதுக்கு நீங்கள் ஒரு பாலித்தீன் ஷீட் வந்து போட்டு வச்சுக்கோங்க, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து நான் மேலே ஒரு அட்டை போட்டு மூடி வச்சுட்டேன், நீங்களும் ஸோ அந்த மாதிரி மறக்காம மூடி வச்சுருங்க. ஏன்னா மே அந்த ஃபிஷ் வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, அதனால தான். ஸோ மூடி வச்சிருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பபுள் நெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக மேல் ஃபிஷ் கட்ட ஆரம்பிச்சிரும். ஃபீமேல் பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரே நாளில் வந்து பபுள் நெஸ்ட் கட்டிடுச்சு. அடுத்த நாள் வந்து நான் பார்க்குறேன் எனக்கு பபுள் நெஸ்ட் மேல் வந்து பயங்கரமாகவே கட்டி வச்சிருந்துச்சு. என்னன்னா இது வந்து கவரில் பபுள் நெஸ்ட் கட்டும் அப்படின்னு பார்த்தா கவருக்கு வெளியவே எல்லா பபுள் நெஸ்ட் கட்டி வச்சிருச்சு. பரவாயில்ல, இது பபுள் நெஸ்ட் கட்டினதே பெரிய விஷயம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பபுள் நெஸ்ட் கட்டினதுக்கப்புறம் நம்ம ஃபீமேலை வந்து ரிலீஸ் பண்ணிடணும், அதுதான் வந்து ப்ரொசீஜர். ஃபீமேலுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பிளட் வார்ம் கொடுத்துருந்தேன். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து எக் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியான எக்காக இருக்கும், அண்ட் வந்து குட்டிங்க வர குட்டிங்களும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வரும். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த லைவ் ஃபீட் வந்து கொடுக்குறது நல்லது. நீங்கள் பிளட் வாமன்ட் இல்லை, மொயினாக இருந்துச்சுன்னா கூட மொயினாவும் கொடுக்கலாம். அந்த மாதிரி லைவ் ஃபீட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ரீடிங் விட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 100% ப்ரீடிங் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அந்த எக் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் நிறையவே லே பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபீமேலை ரிலீஸ் பண்ணியாச்சு. ஃபீமேலை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாளில் வந்து எக் வந்து லே பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து மினிமம் ஒரே நாள் தாங்க. எனக்கு வந்து எல்லாமே சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்து நான் சூஸ் பண்ண பேர் வந்து அந்த மாதிரி, நானும் நிறைய பேர் சூஸ் பண்ணியிருக்கேன், எல்லாமே வந்து மோஸ்ட்லி நிறைய ஃபெயிலியர் தான் முடிஞ்சிருக்கு. இது வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா எக்கும் லே பண்ணிடுச்சு, எக் நிறையவே லே பண்ணியிருக்கு. இதோட கண்டினியூஷன் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து part-1 வந்து நம்ம வச்சுக்கலாம். இதிலே வந்து எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ ரொம்பவே லென்த்தாக போயிடும், அதனால் part-2 வீடியோ வந்து நாளைக்கு போடுறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க part-2 வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு டேக் கேர். Bye.